சம்மாத்துறை கல்வி வலயத்திற்குட்பட்ட வீரத்திடல் கமு சது அல் ஹிதாயா மகாவித்யாலயத்திற்கு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட திறந்த ஆராதனை வெளியரங்கு உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் பாடசாலை அதிபர் ஏ எம் முனாசிர் தலைமையில் நடைபெற்றதுடன் பிரதம அதிதியாக சம்மாத்துறை வலை கல்வி பணிப்பாளர் கலாநிதி எஸ் எம் எம் செய்து உமர் மௌலானா மற்றும் கௌரவ அதிதியாக நற்பட்டி முனை அல் கரீம் பவுண்டேஷன் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளரும் கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சரின் முன்னாள் இணைப்பு செயலாளருமான சி எம் ஹலீம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்தும் குறித்த பாடசாலையின் பௌதிக வளங்களின் தேவை குறித்து கண்காணிப்பு நடவடிக்கையில் சம்மாத்துறை வலய கல்வி பணிப்பாளர் ஈடுபட்டதுடன் பாடசாலை நூலகத்தில் உள்ள நினைவு குறிப்பில் பதிவுகளை மேற்கொண்டு பாடசாலை அதிபர் உட்பட நிர்வாகத்தினரை பாராட்டியமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாட்டுவாய் அருளன்போண்டயம் அல்லாஹுவே அகிலத்தில் எம்மை நீ காப்பாற்றுவாய். தினந்தோறும் மறையோதி கேட்டு நின்றோம், தினந்தோறும் மறையோதி கேட்டு நின்றோம். தயவாக நல்லாருள் புரிகிவாயே, தயவாக நல்லாருள் புரிகிவாய். காணுகின்றோம் கஷ்டங்கள் கலிதோட கேட்டுகின்றோம், கல்விக்காய் ஏழைகள் வாழ்கின்றோம். கஷ்டங்கள் கல்வி தீரவே, இன்பங்கள் என்னாலும் நிலை தீரவே. துன்பங்கள் தொடராமல் தடுத்தீருவாய், துன்பங்கள் தொட காண்போடத்திலே அன்போடு அழைக்கின்றேன். அதே போல உதவிக்கரம் நீட்டி எங்கள் உள்ளங்களையும் நேசித்து இங்கே அள்ளி வழங்கி சேரக்கொண்டே நான் அதை திறக்க வேண்டும் என்ற அந்த இருமாப்போடு சேருடனே அவருடைய வெய்க்களில் வந்து இங்கே இந்த அவையை நிறைவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அல் கரீம் பவுண்டேஷன் பணிப்பாளர் ஹலீம் மகன் அவர்களே, அதே போல நான் இங்கே அதிபராக வந்ததன் பின்னே Welcome our respectable Majid sir, DDE in charge school, Mrs. A. M. Munazir, who presides over the administration. Hi, Sahodari. I hold you in the world of the Kendra. In the part of Salahi, in the illegal hidden way, Taramil in the window, another in the part of Salahi, in the Palabrik Valley. முன்னேற்றி செல்ல வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெற்றோர் சங்க உறுப்பினர்கள், அதே போன்று இந்த பாடசாலையின் ஆசிரியர்களே, மாணவர்களே, உலகங்கை செய்கின்ற ஊடகவியலாளர் தம்பி பார்த்த சிஹான் அவர்களே, உண்மையிலே இந்த இடத்தை மிகவும் அழகான முறையிலே செய்வதற்கும் துணை புரிந்த இடத்திலும் அந்த நிலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பாடசாலை மாணவர்களை கெட வைக்கின்ற விடயத்திலே நமது சில விசமிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசமிகளுக்கு தேவை பணம், எங்களுடைய மாணவர்களுக்கு தேவை கல்வி. எனவே நமது மாணவர்களின் கல்வியை சீரழிப்பதற்காக சில விசமிகள்
போதை வஸ்துக்களை பாடசாலைகளுக்கு அருகில் கொண்டு வந்து கொடுக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தில் பெற்றோர்கள் முக முடிப்பாக இருக்க வேண்டும். எல்லா விடயத்திற்கும் நாங்கள் ஆசிரியர்களை குறை கூறக்கூடாது. எல்லா விடயங்களுக்கும் ஆசிரியர்களே குறை கூறிக்கொண்டிருக்கின்ற நமது பெற்றோர்கள் வெளிப்படைய வேண்டும். ஒரு பாடசாலை சிறப்பாக நடைபெறுகின்றது என்பது அறிவியலாளர்கள் குறித்த வளர்ச்சி. நிச்சயமாக இந்த அறிவியல் சகோதரி முனாசர்களுடைய காலத்திலே சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த அகிதாயா மகாவித்யாலயத்துக்கு வந்தபோது இந்த பாடசாலையிலே ஒரு கணித ஆசிரியர் இல்லாத குறை, ஏனைய குறைகள் சம்பந்தமாக அறிவியலாளர்கள் கூறினார்கள் என்றாலும் எனக்கு இங்கே ஒரு மச்சான் இருக்கிறார் ஜுனூர், அவர் இன்னும் வீட்டுக்கு வர்றது எங்களோட குடும்பத்தை பார்க்கறதுக்கு வேற பேர் வைக்கவே இல்லை. மச்சான் எல்லா காலம் ஒரு எங்களோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு கணியத்துக்கு ஆள் இல்லை, எங்களோட பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு ஒரு கவுன்சிலிங்க்கு ஆள் இல்லை. இதை கொஞ்சம் அவசரமாக போட்டுத்தாங்க. இந்த பாடசாலையிலே அதிபருடைய காரியாலயம் போன்றவைகள் அழகு பெற வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்வார். என்ற கூட அவரை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எனது கல்லூரியின் அதிபர் திருமதி ஜெயமுனாசிங்களே, சமூகம் கொடுத்திருக்கின்ற ஐஎஸ்சி அவர்களே, அதே போல இந்த வெளியரங்கினை எங்களுக்கு பாடசாலைக்கு அமைத்து தந்து பல நன்றிகள்.